அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய தீன் கல்வியில் சூரா இஹ்லாஸ் உடைய தர்ஜுமா பார்க்கலாம். நம்ம எவ்வளவோ விஷயத்தை அர்த்தம் தெரிஞ்சு தான் நம்ம இது பண்ணுறோம். குர்ஹானின் வாயிலாக அல்லாஹ் நம்ம இடத்துல பேசுகிறாங்க, நாம் வந்து அல்லாஹ்விடத்தில் வந்து தொழுகையின் மூலமாக பேசுகிறோம். அப்போ நம்ம அந்த தொழுகையவே நம்ம வந்து அர்த்தம் தெரியாமல் செய்யக்கூடாது. அதுக்கு முதல்ல வந்து நம்ம அதிகமாக எதெல்லாம் ஓதுறமோ அதை எடுத்து அதற்கு வந்து நம்ம தர்ஜுமா மனப்பாடம் பண்ணுறது தான் இன்ஷா அல்லாஹ். நம்ம இன்றைக்கி சூரா இஹ்லாஸை வந்து மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஏன் இந்த சூறாவை முதல்ல எடுத்துருக்கோம்னா, இந்த சூறாவை வந்து நீங்கள் மூணு முறை ஓதுவது வந்து ஒரு முழு குர்ஹானவே வந்து ஓதியதற்கான நன்மை வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி மனப்பாடம் பண்ணும், எப்படி ரீகால் பண்ணணும்னு சொல்லிட்டு டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஒன்றோடு ஒன்று திரும்பி திரும்பி வந்து இணைத்து சொல்லப்பட்டிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எளிமையாக மனப்பாடம் ஆகும். பிஸ்மில்லா இர்ரஹ்மான் இர்ரஹீம். சூரத்தில் இஹ்லாஸ் வந்து 112வது சூரா. இதில் மொத்தமாக 4 வசனங்களை வந்து இந்த சூரா கொண்டுள்ளது. முதல் நம்ம தர்ஜுமா மனப்பாடம் பண்ணுறோன்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தமும் நமக்கு மனப்பாடமாக இருந்தால் தான் நம்ம அந்த சூறாவை ஓதும் போதே அதோடைய தமிழ் வந்து நமக்கு நினைவு வரும். முதலாவது நம்ம பிஸ்மில்லாலேருந்து ஆரம்பிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர்ரஹீம் அப்படின்னா, பிஸ்மில்லானா என்னென்னா, பிஸ்மு இஸ்முங்கிறது வந்து பெயர்னு அர்த்தம். அல்லாஹி அல்லாஹின் பெயரை கொண்டோ இல்லை அல்லாஹின் பெயரால் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அல்லாஹுடைய பெயரில் நம்ம இதை வந்து தொடங்குறோன்னு அர்த்தம். பிஸ்மில்லாஹி அல்லாஹுவின் பெயரால். அர் ரஹ்மான் அர் ரஹ்மானுங்கிறது அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று, அளவற்ற அருளாளன்னு அர்த்தம். அடுத்தது அர் ரஹீம். அர் ரஹீம்ங்கிறது வந்து நிகரற்ற அன்புடையவன். இதெல்லாம் வந்து அல்லாஹுடைய திருநாமங்கள். நீங்கள் இதெல்லாம் அப்படியே தான் மனப்பாடம் பண்ணிக்கணும். பிஸ்மில்லா இர்ரஹ்மான் இர்ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன் அர்த்தம். முதலாவது வசனம், முதல் இதில் 4 வசனம் இருக்குன்னு சொன்னோம். இந்த 4 வசனம் எதை பற்றி வந்துள்ளதுன்னு பார்த்திங்கன்னா, ஏகத்துவத்தை பற்றி வந்து வந்துள்ளது. அல்லாஹு வந்து இந்த சூறாவின் மூலமாக நபியரிடத்தில் வந்து என்ன கூறுகிறாங்கன்னா, இந்த சூறல் பார்த்திங்கன்னா, இந்த முதல் 4 வசனங்களுடைய தர்ஜமாவே பார்த்தா, அல்லாஹு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கட்டளையிடுறாங்க. மனிதர்களிடத்தில் கூறுங்கள்னு சொல்லிட்டு என்ன கட்டளையிடுறாங்கன்னா, முதல் ஆயத்தில் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறாங்கன்னா, அல்லாஹு ஒருவன் வந்து மனிதர்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இறைவன் ஒருவன் தான். முதல் ஆயத்து பாருங்கள், குல் ஹுவல்லாஹு அஹது. இது எப்படி நம்ம வந்து தர்ஜுமா மனப்பாடம் பண்ணோம்னா, அந்த முழு வசனமாக நம்ம படிக்கிறதோட வார்த்தை வார்த்தையாக எந்த இடத்துல பிரிக்க முடியுமோ அந்த இடத்துல பிரிக்கணும். குல் ஹுவ அல்லாஹு அஹத் அந்த மாதிரி பொறுமையாக ஓதுனீங்கன்னா அர்த்த மனப்பாடமாக வச்சுக்க முடியும். அப்போ குல் அப்படின்னு என்னென்னா, குல்னா கூறுவீராக அப்படின்னு அர்த்தம். கட்டளையாக வந்து வந்துள்ளது. இந்த கடைசியாக சுக்கூன் வந்து முடித்தாவே ஏதாவது ஒரு விஷயத்தை கட்டளையாக சொல்கிறதுன்னு அர்த்தம். கூறுவீராகன்னு சொல்லிட்டு அல்லாஹு வந்து நபியை பற்றி சொல்கிறாங்க. நபியே நீர் கூறுவீராக, குல்னா கூறுவீராக. என்ன சொல்ல சொல்கிறாங்கன்னா, ஹுவல்லாஹு ஹுவனா அவன் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹு அல்லாஹுன்னு நமக்கு தெரியும், இங்கே அல்லாஹவே வந்து சொல்லியிருக்காங்க. அஹது அஹதுனா ஒருவன். எப்படி தமிழில் வந்து ஒன்றுன்னு சொல்கிறோமோ அரபியில் வந்து அகதுங்கிறதுக்கு வந்து ஒன்றுன்னு அர்த்தம். முதல் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நபியே நீங்கள் கூறுங்கள், அல்லாஹு வந்து ஒருவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த குல்ங்கிறது வந்து குல்லோதுபின்னா சுராலே அப்படி தான் அறிவிக்கும். குல்லோதுபின் ஃபலக் சுராலே அறிவிக்கும். நிறைய இடத்துல குர்ஹானில் வந்து வந்துள்ள வார்த்தை வந்து இந்த குல் வெவ்வேறு நிலைகளில் வரும். ஆனால் அதோடைய அர்த்தம் வந்து சொல்லுவது கூறுவதுன்னு அர்த்தம். இரண்டாவது வசனம் பார்க்கலாம். முதல் வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, அல்லாஹு ஒருவன் சொல்லுங்கன்னு வந்திருக்கு. இரண்டாவது வசனத்தில் என்ன கட்டளை வந்திருக்குன்னா, அல்லாஹு யாருடைய தேவையும் அற்றவன் வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து வந்திருக்குது. அதான் வந்து அல்லாஹு ஷமது. அல்லாஹுனா இங்கே அல்லாஹுவை வந்து குறிக்குது. ஷமது சமதுங்கிறது வந்து தேவையற்றவன் அர்த்தம். யாருடைய தேவையும் இல்லை அப்படிங்கிறது அரபியில் வந்து என்னது, ஷமது. அல்லாஹு ஷமது. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஷமதுங்கிறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணால் போதும். ஷமதுனா தேவையற்றவன். முதல் வசனத்தில் அல்லாஹு ஒருவன், இரண்டாவது வசனத்தில் அல்லாஹு தேவையற்றவன், யாருடைய தேவையும் இல்லாதவன் வந்திருக்கு. நீங்கள் என்ன தான் வார்த்தை வார்த்தையாக மனப்பாடம் பண்ணாலும், 4 வசனம் இருக்குது. இந்த 4 வசனத்தில் இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. முதல் ஒருவன்னு சொல்லியிருக்காங்க, இரண்டாவது வந்து தேவையற்றவன் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கீவேர்டாவது நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையாவது நீங்கள் மனப்பாடமாக வச்சாதான் அந்த சூறாவை பற்றி சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு அமைப்பாக வரும். அது போக நம்ம ஓதும் போது வார்த்தை வார்த்தையாகவும் நமக்கு அர்த்தம் தெரியும். மூணாவது வசனம் பாருங்கள், லம் எளித் வளம் யூலது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா, எளிது யூலத் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே வார்த்தை தான், வெவ்வேறு அமைப்பில் வந்திருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்திங்கன்னா, எளிதுனா பெறுவதுன்னு அர்த்தம், யூலதுனா பெறப்படுவதுன்னு அர்த்தம்.
இங்கே வந்து சந்ததிகளை பற்றி அந்த மாதிரி வந்திருக்கு. யாரையும் அல்லாஹு பெறவும் இல்லை, அல்லாஹு யாராலையும் பெறப்படவும் இல்லை அப்படிங்கிறது அது வந்து அர்த்தம். இதில் லம்முன்னு வந்திருக்கு. இது லம்முன்னா என்ன அர்த்தம்னா இல்லை அப்படின்னு வரும், அதாவது நெகட்டிவான மீனிங் வரும். அப்படியே அடுத்து வர வார்த்தை என்னவோ அதுக்கு நேரெதிரான அர்த்தத்தை கொடுக்கும். இப்போ எளிதுனா பெறுவது லம், எளிதுனா பெறுவது இல்லைன்னு அர்த்தம், பெறவில்லை. அதேமாரி யூலதுனா அடு பெறப்படுவது லம் யூலதுனா பெறப்படவும் இல்லை அப்படின்னு வரும். அப்போ லம் எளிர் அவன் எவரையும் பெறவும் இல்லை, வளம் யூலது அவன் எவராலும் பெறப்படவும் இல்லை. இந்த எவரையும் எவராலும் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சேர்க்கும் போது அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா நமக்கு விளக்குறதுக்காக தமிழில். அதெல்லாம் தெரியும் போது நமக்கு அந்த அர்த்தமே முழுசாக புரியும். இப்போ நம்ம மூணு வசனம் பார்த்துட்டா, முதல் வசனத்தில் அல்லாஹ் ஒருவன் சொன்னாங்க, இரண்டாவது வசனத்தில் அல்லாஹு தேவையற்றவன்னு சொன்னாங்க, மூன்றாவது வசனத்தில் வந்து பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மூணு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நாலாவதாக இருக்கிற வசனம் பார்த்திங்கன்னா வலம் யக்குல் லஹு குஃபுவன் அஹது. அதுக்கு அதை எப்படி பிரிக்கலாம்னா இந்த லம் இதெல்லாம் வந்தால் அதுக்கு வர பின்னாடி இருக்க வார்த்தையும் நம்ம சேர்த்து தான் சொல்லணும். முன்னாடியே பார்த்திங்கன்னா லம் எளிது வளம் யூலது அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அந்த லம்மோட சேர்ந்தது தான் அந்த எளிது, அதேமாதிரி வளமோட சேர்ந்தது தான் அந்த யூலது. அந்த லம் வந்து அந்த பின்னாடி வர எளிதுக்கு சொந்தமானது. அந்த மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து பிரிக்கும் போது வளம் எக்குன் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையாக, அப்புறம் லஹு அதுக்கு தனியாக அர்த்தம் இருக்குது, குஃபுவன் தனியாக அர்த்தம் இருக்குது, அஹது. இப்படி தான் நம்ம வந்து ஓதணும், பொறுமையாக ஓதணும். வளம் எக்குன் லஹு குஃபுவன் அஹது. அப்படி நீங்கள் பொறுமையாக ஓதுனீங்கனாவே அந்தந்த வார்த்தைக்கு படித்து வச்சுருக்க அர்த்தம் உங்களுக்கு மனசுக்குள்ளே வரும். நம்ம தொழுகையில் அரபி மட்டும்தான் ஓத போகிறோம், ஆனால் வந்து தமிழ் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கனால அது அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து நினைவு வரும். வளம் எக்குன், வளம் எக்குன்னா இந்த குன் அப்படின்னு முடியுது பாருங்கள், குன்னுனா ஆகுவதுன்னு அர்த்தம். வளம் எக்குன்னா ஆகி இருக்கவில்லை, லம்னா இல்லைன்னு அர்த்தம், அப்படி யாரும் இல்லைன்னு அர்த்தம். வளம் எக்குனுங்கிறது ஆகி இருக்கவில்லை, அதாவது அந்த மாதிரி யாரும் இன்னும் இல்லைங்கிறத வந்து வளம் எக்குன்னு வரும். லஹு, லஹுன்னு என்னென்னா அவன் அவனுக்குன்னு வரும். இந்த லா ஹூ இதெல்லாம் வந்து என்னென்னா மொழியிலேயே இருக்கிற அடிப்படையான வார்த்தைகள், சில இலக்கண வார்த்தைகள்லாம் இருக்கும்ல, அவன் இவன் அது அந்த மாதிரி வரும். இணைத்து சொல்லுவோம் அவர்களுக்கு அவர்களுடைய அந்த மாதிரியான வார்த்தைகள். இது இதை பற்றி நம்ம தனியாகவே வந்து வீடியோவில் போட்டிருக்கோம். லானா இக்குன்னு அர்த்தம், ஹூனா அவன் அர்த்தம், அவனுக்கு லஹு அவனுக்கு, குஃபுவன் அஹது. குஃபுவன்னு என்னென்னா ஒப்பானவங்க இல்லை நிகரானவங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக அப்படின்னு அர்த்தம், ஒப்பானவங்க நிகரானவங்க. அப்போ முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம், இங்கே வந்து குஃபுவன்னா நிகரான அப்படின்னு அர்த்தம். அப்போ முன்னாடி வந்து என்ன வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி ஆயத்துலேயே அதுக்கு முன்னாடி வார்த்தைகள் என்ன வந்திருக்கு, வளம் எக்குன் லஹு, வளம் எக்குன்னா அப்படி யாரும் இல்லை, லஹு அவனுக்கு, குஃபுவன் ஒப்பானவங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அகது, அகதுன்னா நம்ம பார்த்தோம் குல்ஹுவல்லா அகது, முதல் வசனத்துலேயே அகதுன்னா ஒன்றுன்னு நான் சொன்னேன், அகது ஒருவரும். இங்கே என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு ஒப்பான யாரும் இல்லைன்னு அர்த்தம், இன்னும் அவனுக்கு நிகரான ஒருவரும் இல்லை, அந்த மாதிரி யாருமே ஒருத்தவங்க கூட அல்லாவுக்கு நிகராக யாரும் இல்லைன்னு நாலாவது வசனத்துடைய அர்த்தம். இன்னொன்று பாருங்கள், வளம் எக்குன், வளம் எக்குன்னா ஆகுவது ஆகி இருப்பது அந்த மாதிரி வரும், வளம் எக்குன்னா ஆகி இருக்கவில்லை, லஹு அவனுக்கு, குஃபுவன் ஒப்பானவர், அகது ஒருவரும் அவனுக்கு ஒப்பானவங்க யாரும் இல்லை. அப்போ நாலு வசனத்துடைய அர்த்தம் என்ன பாருங்கள், முதல் அல்லாஹ் ஒருவன் சொல்லியிருக்காங்க, இரண்டாவது அல்லாஹு தேவையற்றவன்னு சொல்லியிருக்காங்க, மூணாவது வந்து அவனை பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, நாலாவது வசனம் அவனுக்கு நிகரான ஒருவருமே இல்லை, அவனுக்கு நிகரானவர்னு சொல்லிட்டு ஒருவர் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது வசனம் சொல்லியிருக்காங்க. இந்த அர்த்தத்தை எப்படி நம்ம தமிழில் வந்து நம்ம அப்படியே எப்படி அரபி நம்ம சூரா மனப்பாடமாக வச்சுருக்கோமோ அந்த மாதிரி இந்த அமைப்பும் நம்ம மனப்பாடமாக வச்சுருந்தோம்னா நம்ம குல்ஹுவல்லா சூரா ஓதும் போது ரொம்ப ஈஸி இருக்கும். இன்னும் இந்த வார்த்தைக்கு மனப்பாடம் பண்ணணும், பண்ணிங்கன்னா அந்த வார்த்தை உச்சரிக்கும் போதே மனசுக்குள்ள வரும். இந்த மாதிரி தான் சூறாலாக மனப்பாடம் பண்ணும், ரொம்பவே எளிமையாக இருக்கும். இரண்டு இரண்டு தடவை ஒவ்வொரு வசனத்தையும் சொன்னீங்கன்னா அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப சிறுசாக இருக்குது. அதனால தான் முதல் இந்த சூறா எடுத்துருக்கோம். மனப்பாடம் பண்ணிவிட்டு திருப்ப திருப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்றைக்கி தொழுகும் போது ஒவ்வொரு பக்கத்துலேயும் இதை ஒரு தடையாவது ஓதணும், ஓதும் போதெல்லாம் பொறுமையாக ஓதணும். சில இடத்துல தெரியாது நம்ம மனப்பாடம் பண்ணாலும் மறந்துருக்கும், அதை தொழுகையை முடிச்சுட்டு அடுத்த பக்கத்து தொழுகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து பார்த்துக்கணும். ஒரு தடவை குறைஞ்சது ஒரு மூணு தடவை வந்து அந்த சூறாவை ஓதி எந்த இடத்துல தவறுதல் வருது சந்தேகம் வருதோ திருத்திக்கிட்டிங்கன்னா அடுத்த நாள்லேருந்து குல்ஹுவல்லா சூரா மனப்பாடம் பண்ணது உங்களுக்கு தமிழே மறக்காது. நமக்கு குரானே வந்து நன்மையும் தீமையும் பிரித்து அறிவிக்கக்கூடியது, நம்ம தெரிஞ்சுதான் சில பேரும். இந்த மாதிரி 20 சூறாக்களை வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து நம்ம பார்ப்போம் நம்ம சேனலில்.